ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போக போறோம் பார்த்தனா ஒரு பாறை ஓவியத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமா இருக்கும், ஒரு டிஃபரெண்டான ஒரு கண்டென்ட் இது நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப போக போறோம், ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாம எங்க இருக்கு அப்படின்னா விழுப்புரம் டு திருநாமலை நடுவுல கீழ்வாலைன்ற ஊர்ல தான் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பாறை ஓவியம், அதை போய் நம்ம பார்க்க போறோம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஏன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஓவியம் தான் அது. இதை நம்ம அங்க போய் பார்த்துட்டு அதோட டீடைல் அங்க போய் சொல்றேன், வாங்க போய் பார்ப்போம். அந்த பாறை ஓவியம் சொன்ன பார்த்தீங்களா இன்ட்ரோல, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நமக்கு பின்னாடி பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது. அது கேட்டு போட்டு நல்லா செக்யூராக பாதுகாத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவியங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் போய் பார்க்க போகிறோம். ஏன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 10,000 வருடங்களுக்கு முன்னாடி சேர்ந்த அந்த ஒரு ஓவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தகவல் தான் அது. அதனால தான் அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் இது. ஏன்னா அது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, ஏன்னா 10,000 வருடங்களுக்கு முந்தையது இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்குள்ளே இல்லை, அதுக்கு மேலே தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப பழமையான ஒரு ஓவியம் இருக்குது, அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அதை பற்றி நான் டீட்டெயில் போக நிறைய சொல்லிக்கிட்டே வரேன், வாங்க போய் பார்ப்போம். ஃபைனலாக இப்போ உள்ளே வந்துட்டோம். இந்த பாறை கடையில் தான் அந்த ஓவியம் இருக்குது. அது ஓவியம் எங்கே இல்லை, எங்கள் பின்னாடி தோறு பார்த்தீங்களா, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சோம். ஏன்னா ரொம்ப அழிஞ்சு போயிருந்தது, இன்னமும் பெயிண்ட்லாம் அடித்து ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ தான் இவன் கழுவி கொடுத்தான். கழுவி கொடுத்ததுக்கப்புறம் தான் அது ஓரளவு தெரியுது. அந்த ஓவியம் என்ன சொல்லுது அப்படின்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த ஓவியத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும், அது எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா அதை டீட்டெயிலாக தெரியல, அது காயத்துக்குள்ளே நம்ம அது வீடியோ எடுத்தால் தான் நல்லது. அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுது, அந்த ஓவியம் என்னென்னலாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அதை சொல்கிறேன். இது ஏன்னா இது 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வரையப்பட்ட ஓவியம் அது. அதனால தான் இதை பொக்கிஷமாக வச்சு பாதுகாக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை எடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அதை நாங்கள் உங்ககிட்ட காமிச்சிட்டோம் நினைக்கிறேன். அது என்னென்னா 10,000 வருடங்களுக்கு முன்னாடி ஆதி மனிதர்களால் வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான் அது. ரொம்ப அழகான ஒரு ஓவியம் அது. ஒரு ரெட் கலரில் ஏதோ எதனால் எதை வச்சு எதுனாங்கன்னு தெரியல, ரொம்ப அழியாமல் அழகாக இருக்குது இன்னும். அதில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அதில் குதிரை மேலே ஒருத்தர் உக்காஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரை கீழே ஒருத்தர் அவருக்கு அடி பண்ணிக்கிற மாதிரி, அதான் குனிஞ்சிட்டு இருக்க மாதிரி, அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னொரு ஓவியத்தில் ஒரு குடும்பத்தோடு ஒரு ஃபேமிலியோடு நின்று ஜாலியாக என்ஜாய் அதான் ஒரு அப்பா அம்மா ஒரு ரெண்டு குழந்தைங்க அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி அது ஒரு ஓவியம் அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அது சிந்து சமவெளி நகரத்தில் அந்த வந்து லோகோ வரும் பார்த்தீங்களா, அவங்களுடைய சின்னம், அந்த சின்னத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்து சமவெளி இருந்த சின்னம் என்னென்னா நிறைய கோடு போட்டிருக்கோம், இதில் 4 கோடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே இருந்தது, அதுக்கப்புறம் வேறு எதாவது இருக்கா அப்படின்றதையும் பார்த்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில் துறை மூலமாக அவங்க இதுக்கான போர்டும் வச்சுருக்காங்க, நான் அதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தாலும் காமிக்கிறேன். பார்க்கலாம். இது வந்து பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆதி மனிதர்களால் வரையப்பட்டதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் நம்மளால் சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வரைஞ்சிருக்கணும். ஏன்னா 10,000 வருடத்திற்கு முன்னாடி ஓவியன்னு சொல்கிறாங்க, அப்போ அவங்க வாழ்ந்த காலம் தான் அது. அப்போ அவங்களால தான் இது வரையப்பட்டிருக்கணும். ஒரு மன்னராலோ இல்லை வேற ஒரு அரசியாலோ அரசனாலோ இது நடைபெற்றிருக்க முடியாது. ஒரு ஆதி மனிதர்களால், ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை நிறைய அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்றத
அவங்க அவங்க வேட்டையாடுறது அந்தோட இயல்பு தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் தொழில்ன்றது கிடையாது, டெய்லி அவங்களுக்கான சாப்பாடு. ஏன்னா ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதோ ஏதோ ஒன்று அடி அவங்க ஒரு பெட்டா வச்சு அதான் குதிரையை வச்சுக்கிட்டு அதன் மூலம் வேட்டையாடி இருந்திருக்கலாம், அதுக்கான ஒரு சிம்பிளாக கூட தான் இருந்திருக்கலாம். இதில் எப்படி வேணால் நம்ம யோசிக்கலாம், ஆனால் இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா இருக்கா அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன், அங்கே போய் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நெகனூர் பட்டியலையும் பாறை ஓவியம் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா 3000 வருடங்களுக்கு முன்னாடி ஆதி மனிதர்கள் வரையப்பட்டதுன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரியானது அங்கே வந்து ஒயிட் கலரில் வரைஞ்சிருந்தாங்க, இங்கே வந்து ரத்த கலரில் வரைஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த மலைக்கு பேர் ரத்த மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ரெட் கலரில் எழுதியிருக்கிறத வரைஞ்சிருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்ப்போம் வேறு எதனா கிடைக்குதானே. ஓவராலாக சுற்றி பார்த்துட்டோம், வேறு எந்த இமேஜும் அங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின டீட்டெயில் தான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க, நாங்களும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவியத்தையும் காமிச்சிருப்போம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சின்ன மலையில், சின்ன மலைன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய மலை தான், ஆனால் அந்த மலையில் இந்த ஓவியம் இருந்தது, அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லுமே காடாக தான் இருக்குது, இன்னமும் மலையாக தான் இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப ஒரு புது அனுபவம் வந்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓவியம் எங்களால் பார்க்க முடிஞ்சுது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். கண்டுபிடிக்க முடியல என்னால், எனக்கு தெரியல என்ன எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோஸ்து அவர் தான் பார்த்து கண்டுபிடிச்சார். அப்புறம் கழுவணும் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை வந்து சைடில் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தொழில் துறை வந்து இதை டேக் ஓவர் பண்ணி இப்போ ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருக்காங்க. வழி இருந்துச்சு அதுக்கான உள்ளே போகிறதுக்கு, சூப்பராக இருந்துச்சு. இன்னமும் இது இருக்குமான்னு எனக்கு தெரியல, இதுக்கப்புறமும் காலங்காலமாக. ஏன்னா நாங்கள் பார்க்கக்குள்ளேயே இவ்வளோ அழிஞ்சு போயிருக்கு, இன்னமும் காலங்காலம் இருக்குமான்றது சந்தேகம் தான். இருந்தாலும் இருக்கக்குள்ளேயே வந்து நீங்களும் பார்த்துட்டு போயிருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எதுக்காகனா இது ஒரு ஓவியம் குறிப்பிட்டனால தான் இருக்கும், இவ்வளோ வருஷம் அது இருந்ததுனாலே ரொம்ப அவசியம் தான். அதனால தான் அதை ஒரு வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வீடியோ பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பா.